வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கோடி சமையல். இன்னைக்கு வந்து பசங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஈஸியாக ஒரு பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு முட்டையை வந்து அடித்து ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டு அடித்து வச்சுருக்குறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் பால் சேர்த்துனுக்குறேங்க. அப்புறமேட்டு வந்து பிரெட்டு இப்போ எப்படி டோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாங்க. இப்போ வந்து நான் கல் சூடு பண்ணிட்டேன், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அதில் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெஸ் இப்படி தேய்ச்சி விட்ருங்க. நம்ம வந்து அடித்து வச்சுக்கிற முட்டையை பாதி ஊற்றிடலாங்க. இதில் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. இது காரம் வெறும் பெப்பர் மட்டும்தான், பெப்பரும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். வந்து கொஞ்சம் ஓரத்துலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. ஓரத்துலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுங்க, திரிக் போட்டுக்கலாம். நல்லா திரிக் போட்டாச்சு, இந்த பக்கமும் நல்லா வேகட்டுங்க. நான் வந்து ஒரு கரண்டி பால் சேர்த்துருப்பேங்க, அதில் தப்பாக வந்து ஒரு ஸ்பூன் சொல்லிட்டுருப்பேன். ஒரு கரண்டி பால் சேர்த்துக்கினேன் ரெண்டு முட்டைக்கு. ஏன் பால் சேர்க்குறோன்னா முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு தாங்க இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுங்க, எடுத்துடலாம் முட்டையை. இப்போ வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பட்டர் போட்டாச்சு கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே இதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டை நல்லா பட்டர் போட்டு பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி கெச்சப் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு வந்து நம்ம போட்டு வச்ச ஆம்லேட்டை கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே கெச்சப் போட்டுட்டு அவ்வளோதாங்க. அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். சுவையான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.